எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவினுடைய தலைப்பு ஒருவருடைய நட்சத்திரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது அல்லது உதவி செய்கிறது, பக்கபலமாக இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு நிகழ்வு. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. இவனுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம், இவனுக்கு கிடைப்பது ஒரு பக்கம், இடையிலே ஆசை பேராசை, இது ரெண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போராட்டம்தான் வாழ்க்கை. இவனுடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது, ஆனால் இவனுக்கு கிடைப்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்குது. ஆசை என்பது நியாயமான விஷயம். நமக்கு தேவையான இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இது போன்ற அத்தியாவசியமான தேவைகள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைப்பது அது ஒரு ஆசை. நான் வந்து இந்த விதமான கார், காஸ்ட்லியான காரில் தான் போவேன், மிகப்பெரிய பங்களா வேணும், இவ்வளோ மொத்தத்தில் செயின் போடணும் அப்படின்னு நினைப்பது பேராசை. ஆக ஆசைக்கும் பேராசைக்கும் இடையில் நடக்கின்ற போராட்டம் தான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க மனம் விட்டு பேசும்பொழுது எனக்கு தெரியுது இவர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, ஆனால் ஒரு பிரச்சனை இருப்பதாக அவர்கள் நினைச்சு கொண்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, கிடைக்கிறது ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது, இடையில் மிகப்பெரிய ஒரு தொய்வு இருக்குது. என்ன காரணம்னா, இவங்க அதிகமாக ஆசைப்படுறாங்க, பேராசைப்படுறாங்க. ஆசை என்பது நியாயமான விஷயம், பேராசை என்பது அதிகப்படியான விஷயம். இறைவன் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று கணித்து அதன்படி தான் கொடுக்குறான். நீங்களாகவே அதிகமாக ஆசைப்பட்டு ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பேராசைப்பட்டால் கண்டிப்பாக நடக்காது. ஆக இந்த பேராசைப்படும் பொழுது இவனுடைய தேவைகளுக்கு அதிக தேவைகளாக இவனே கற்பனை செய்துகிறான். ஒரு 5000 ரூபாய் வாடகையில் குடியிருக்கான், 12000 ரூபாய் சம்பளம், அந்த பட்ஜெட் போட்டு 5000 வாடகை கொடுத்துட்டு ஸ்கூல் ஃபீஸு, சாப்பாடு, இது போல் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செலவு செய்தால் மாதம் ஒரு 1000 ரூபாய் மிச்சம் கூட செய்யலாம். நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உள்ளதை சொல்கிறேன். ஆனால் இவன் 12000 ரூபாய் சம்பளத்தை 25000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும், அப்படி கிடைச்சா எப்படி இருப்போம் அப்படின்னு ஒரு 8000 ரூபாய் வீடு, அதிகமான ஸ்கூல் செலவு, நல்ல சாப்பாடு, இப்படின்னு இவனுடைய தேவைகளை அதிகமாக்கும் பொழுது மனிதனுக்கு பிரச்சனைகள் உருவாகுது. இவன் கடன் வாங்குறான், அடுத்த மாதம் ப்ரொமோஷன் ஆகிடும், அடுத்த மாதம் தொழில் நல்லா வந்துடும், இதை சரி பண்ணிடலாம். கடன் வாங்கும்பொழுது அதுக்கு வட்டி. ஆக ஒரு மனிதன் பிரச்சனைகளை அவன்தான் உருவாக்கி கொள்கிறான். பிரச்சனைகள் அதுவாக உருவாவதில்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, வந்து பார்க்க வர்றவங்க அவ்வளோ பேரும் ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தித்து பார்க்கும் பொழுது நிறைய நான் அதை பற்றி அவர்களை பற்றி அவங்க சொல்கிறதெல்லாம் திறனாய்வு செய்வேன். பிரச்சனைகள் இவர்கள்தான் உருவாக்குகிறார்கள், பிரச்சனை வருவதே இல்லை. இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை கொடுத்துட்டு தான் இருக்கான், யாருக்கும் ஒன்று கொடுக்காம இல்லை. ஆனால் இவர்களுடைய பெரிய ஆசை, அதுதான் பேராசை, அந்த பெரிய ஆசையின் காரணமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைக்குது, அதை வைத்து போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் மனசில் பற்றாக்குறையான எண்ணங்களை இவனே உருவாக்கிக்கிறான். பிரச்சனைகளுக்கு காரணம் மனிதன் தானே தவிர கடவுளோ நவகிரகங்களோ ஜோதிடமோ அல்ல. ஜோதிடத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நாங்கள் கணிக்கிறோம். ஆனால் இவன் அதிகமான எதிர்பார்ப்போடு இருக்கான், அப்போது இவனுடைய தேவைகள் குறைவாக ஆகுது, தேவை நிறையாகுது, வருமானம் குறைவாக இருக்குது. அப்போது என்னாகுது, இவனுடைய எதிர்பார்ப்பிலே துண்டு விழுது. இதை ஒரு பிரச்சனையாக இவனாக நினச்சிக்கிறான், உண்மையிலே பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை இருப்பதாக கண்முன்னை நினைத்து நல்லா சாப்பிட்றதில்லை, தூங்குறதில்லை, சரியாக வேலை செய்கிறதில்லை, சரியாக தொழிலை கவனிக்கிறதில்லை. ஆக ஒரு பிரச்சனை இவன் தலைக்கு மேலே காத்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு அவன்தான் காரணம். அந்த ஆசைக்கும் பேராசைக்கும் இடையில் நடக்கின்ற போராட்டம் தான் இவனுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய விடாமல் தடுக்கிறது. நல்லா சிந்திச்சு பாருங்க, எல்லாருக்கும் வருமானம் வருது, ஏதோ ஒரு வகையில், ஒன்று பெருசா இருக்கு, இல்லை நடுத்தரமா இருக்கு, இல்லை குறைவா இருக்கு. ஒரு குடிசையில் இருக்கான், ஒரு தினக்கூலிக்கு போகிறான், ஒரு 600-700 ரூபா சம்பளம் வாங்குகிறான், மனைவி மக்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறான், அதை வச்சு சிக்கனமாக சாப்பிட்டு
அதுலேயே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம். சில பேரை செய்கிறாங்களே உங்கள் கண்ணு முன்னாலே, இதே குடிசையில் ஒரு கூலி வேலைக்கு போகின்ற ஒரு சாதாரண ஏழை ஒரு குடும்பஸ்தன் அந்த சின்ன தொகையை வச்சு சிக்கனமாக நிம்மதியாக வாழ்கிறான், வயிறார சாப்பிட்றான், நல்லா தூங்குறான், மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கான். அதே பக்கத்தில் எதிரில் இருக்கக்கூடியவன் பேராசையின் காரணமாக பிரச்சனைகள் கண்முன் நிற்பதாக நினைத்து கொண்டு அவன் வாழ்க்கையில் போராடுறான். ஆக இதுதான் உண்மை தத்துவம், ஆசைக்கும் பேராசைக்கும் இடையே நடக்கின்ற போராட்டம். இதை ஒரு பிரச்சனையாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இதிலிருந்து விடுபட வேண்டும். சரி, தொடங்கிய தலைப்புக்கு வருவோம். நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, மாரல் சப்போர்ட். அப்போ ஒரு ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, ஒரு முக்கியமான ஒரு புதிய முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கடை ஒன்று துவங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு முக்கியமான பொருள் வாங்க போகிறீங்க, அப்படி ஒரு துவக்கம் இருக்கும்பொழுது நம்ம நாலு நட்சத்திரம்லாம் பார்ப்போம் இல்லையா. அப்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு சப்போர்ட்டான சாதகமான சில நட்சத்திரங்கள் இருக்குது, அதை காலண்டரில் பாருங்கள். அந்த நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் அதை செய்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சக்ஸஸ் ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அஷ்டமியாக இருக்கலாம், நவமியாக இருக்கலாம், தேய்பிறையாக இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுங்க, ஐயோ தேய்பிறையில் எதுவும் செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னா தேய்பிறை என்ற காலம் இருக்கவே இருக்காது. ஒரு மாதத்தில் 15 நாள் தேய்பிறை, 15 நாள் வளர்ப்பிறை. ஆக தேய்பிறையும் வளர்ப்பிறையும் படைத்தது இறைவன், திதிகளை படைத்தது இறைவன், இறைவன் தான் படைத்திருக்கிறான். அஷ்டமி கெட்ட நாள், நவமி கெட்ட நாள் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க, அது கெட்ட நாள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராமர் நவமியில் உதயமாகிறார், அஷ்டமியில் கிருஷ்ணர் பிறந்து மனிதனாக வாழ்ந்து இந்த நாள் நல்ல நாள், ஒரு மகான், அதாவது ஒரு இறைவன், அப்பேற்பட்ட இறைவனே பிறந்த நாள் அஷ்டமியும் நவமியும். அதனால் அந்த நாட்கள் கெட்ட நாளே கிடையாது. உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு இது வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு தனியாக பார்க்கணும். எல்லோருக்கும் அஷ்டமி நவமியும் கெட்ட நாட்கள் கிடையாது, எல்லாருக்கும் சந்திராஷ்டமும் கெடுதல் செய்யாது. பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் தேய்பிறையும் சந்திராஷ்டமும் கெடுதல் செய்யாது. இப்படி எல்லாருக்கும் பொது கருத்து வச்சக்கூடாது, தனி நபருக்கு அவங்க தசை, அவங்க ராசி, அவங்க நட்சத்திரத்துக்கு பொருந்தது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஜாதகம் வேறுபடும். ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் 2 குழந்தைங்க பிறக்குது, ஆனால் ஒருவன் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு ஒரு வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கு. எப்படி? இறைவனுடைய படைப்பு. ஒரு நொடி மாறி போகும்போது அவனுடைய வாழ்க்கை மாறி போகிறது. ஆக இந்த ஜோதிடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான உண்மைகளையும் தெரிவித்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் தான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஜோதிடம் பர்ஃபெக்டாக அதனுடைய வேலை செய்யுது. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் குறையும் பொழுது, உங்களுக்கு வருமானம் குறையும் பொழுது நீங்கள் ஜோதிடத்தையும் வருத்தப்படுறீங்க, கடவுள் நம்பிக்கை குறையுது, ஜோதிட நம்பிக்கை குறையுது. ஆனால் உங்களுடைய ஆசை பேராசையாக மாறும் பொழுது இந்த தவறுகள் எல்லாம் உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இப்போது உங்களுக்கு ராசியான நட்சத்திரம் என்னன்னு இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். அந்த நாட்களில் ஒரு நல்ல காரியம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும். முதல்ல எடுத்துங்க, அஸ்வினிக்கு பூராடம் சதயம், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பூராடம் சதய நட்சத்திரம் வருகின்ற நாளில் எந்த சுபகாரியம் துவக்கமும் செய்தால் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி பரணிக்கு உத்திராட நட்சத்திரம் மிகப்பெரிய வெற்றி தரும். அதே மாதிரி கார்த்திகைக்கு அசுபதி அனுஷம் உத்திரட்டாதி மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி ரோகிணிக்கு சித்திரை கேட்டை அவிட்டம், மிருகசீரடத்துக்கு உத்திராடம் சுவாதி திருவோணம் சதயம், அதே மாதிரி புனர்பூசத்துக்கு சித்திரை சுவாதி அனுஷம் உத்திரட்டாதி. பூசம் சித்திரை சுவாதி அனுஷம் உத்திரட்டாதி. அதே மாதிரி ஆயில்யம் சித்திரை அனுஷம் அவிட்டம் உத்திரட்டாதி. மகம் அனுஷம் பூராடம் சதயம். பூரம் விசாகம் கேட்டை உத்திராடம் பூரட்டாதி. அதே மாதிரி அஸ்தம் பூராடம் உத்திராடம் ரேவதி. சித்திரை சித்திரை உத்திராடம் திருவோணம். அதே மாதிரி சுவாதி சுவாதி கேட்டை பூராடம். இந்த நட்சத்திரங்கள்லாம் அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் நல்லதொரு புதிய முயற்சிகளுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். விசாகத்துக்கு சித்திரை விசாகம் அவிட்டம், அனுஷம் அஸ்தம் அனுஷம் கேட்டை திருவோணம் சதயம் ரேவதி. கேட்டைக்கு கேட்டை உத்திராடம் உத்திரட்டாதி.
சில நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துமே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி மூலம் சுவாதி உத்திரட்டாதி, அதே மாதிரி பூராடம் விசாகம், பூராடம் உத்திராடம், பூராட்டாதி ரேவதி, உத்திராடத்துக்கு அனுஷம், உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி. அதே மாதிரி திருவோணத்துக்கு சித்திரை கேட்டை திருவோணம் அவிட்டம் பூராட்டாதி ரேவதி, அவிட்டத்துக்கு உத்திராடம் அவிட்டம், சதயத்துக்கு பூராடம் சதயம், பூரட்டாதிக்கு விசாகம் அவிட்டம் பூரட்டாதி, உத்திரட்டாதிக்கு கேட்டை உத்திரட்டாதி ரேவதி, ரேவதிக்கு அனுஷம் கேட்டை ரேவதி. இப்படி இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் நீங்கள் ஒரு புதிய முயற்சிகள், ஒரு நல்ல காரியம், ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறது, காலேஜில் அட்மிஷன் வாங்குறது, ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போடுறது, ஒரு கடை துவக்கிறதுக்காக முதலீடு செய்வது, ஒரு புதிய வாகனம் வாங்கிறது, எந்த ஒரு நல்ல முயற்சியும் நல்ல விஷயமும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் செய்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிவு ஜெயம், வெற்றி சந்தோஷம். அது ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னா எந்த விபத்தும் இல்லாமல் சந்தோஷமாக ரொம்ப நாள் பழுதடையாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உடனே சீட் கிடச்சிடும். ஒரு தொழில் துவங்குறதுக்காக துவங்கினீங்கன்னா அந்த தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செய்யுங்க. நீங்கள் அந்த கெட்ட நாட்கள் தேய்பிறை நாட்கள்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நல்ல நட்சத்திரம் வரும்பொழுது நட்சத்திரம் எப்பவும் உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் உங்களை சுற்றி கொண்டே இருக்கும். அதனுடைய காந்த அதிர்வலைகள் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக உங்களுடைய உடல் முழுவதும் வியாபிக்கும். அப்போது உங்களுடைய சிந்தனை நல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. நட்சத்திரம் வந்து உங்களுக்கு செயல் செய்ய போகிறது இல்லை, அந்த நட்சத்திரத்தினுடைய பிரதிபலிப்பு உங்கள் உடலிலே பாய்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனை சிறப்பாக இருக்கும். நல்ல முடிவெடுப்பீங்க, நல்ல பாதை கிடைக்கும், அந்த பாதையில் போவீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுதான் ஜோதிடம். எந்த ஒரு விஷயமும் நல்ல கிரகங்களுடைய ஆட்சி உச்சம் இருக்கும் பொழுது நீங்கள் செய்கின்ற செயல்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் சந்திரன் சிறப்பாக இருப்பான், அவன்தான் மனோகாரகன். அப்போ உங்களுடைய சிந்தனை சிறப்பாக இருக்கும். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு அனலைஸ் பண்ணுவீங்க, திறனாய்வு பண்ணுவீங்க. அப்போ ஒரு நல்ல முடிவு வரும். அந்த முடிவு வழியாக நீங்கள் போவீங்க. முடிவு என்ன? வெற்றி, சக்சஸ். ஆக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யவும் தீமை செய்யவும் சுற்றி கொண்டே இருக்குது. நவக்கிரகங்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு காலத்தில் ஒரு 3 மாதத்துக்கு வச்சுங்க, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கிரகங்களுடைய மாறுதல் வரும். ஒரு வருடம் 4 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒரு வருடத்தை 4-3 மாதங்கள் ஒரு ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. நல்ல திசை வாழ்ந்தவனும் கிடையாது, முழுசாக கெட்டு போனவனும் கிடையாது. ஜோதிடத்தில் அதுதான், அது ஒரு சைக்கிளிங். அந்த சுற்று வந்துக்கிட்டே இருக்கும். நல்லது கெடுதல் மாறி மாறி வரும். நல்ல திசைகள் கெட்ட புத்தி, கெட்ட திசைகள் நல்ல புத்தி. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும், நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும். வாழ்க்கையில் நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு தீமை வரும்பொழுது துன்பப்படக்கூடாது. துன்பம் வரும்பொழுதும் உங்களை சமாளிச்சுக்கணும், மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், இறைவனை நாடணும். இறைவனை நாடி இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் துன்பம் வரும்போது தவழ மாட்டாங்க. ஏனென்றால் எல்லாம் அவன் செயல். இந்த உலகத்தில் நம்ம படைத்தது இறைவன், அவனுடைய செயல், அவனுடைய ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சியில் சில நேரம் தீமையும் சில நேரம் நன்மையும் வரும். அதை மனசை நம்ம சமநிலைக்கு கொண்டாந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ப துன்பங்களில் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பேராசைக்கும் ஆசைக்கும் இடையில் நடக்கின்ற போராட்டம். ஆக உங்கள் மனசை ரெண்டுமே இல்லாமல் சமநிலைமையில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாகிடும். உங்கள் வாழ்க்கை பாதை நிம்மதியாக சந்தோஷமாக போகும். உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், அதுதான். ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. மற்றொரு நல்ல ஒரு செய்தியோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.